வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். சென்ற அத்தியாயத்தில் உங்களுடன் நான் கலந்துரையாடி இருந்தேன். இலங்கையின் உள்ள பிரச்சனை யாது எனில், இன ஒற்றுமை இல்லாமை, இன ஒற்றுமை இன்மை என்பதை பற்றி நான் உங்களுடன் தெளிவாக கலந்துரையாடி இருந்தேன். அதனை நாங்கள் மேம்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? முதலாவதாக அதற்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் யாவை என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பர்களே, தடையாக இருக்கின்ற காரணிகள், அதற்காக நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன். நண்பர்களே, ஒரு கதை. அதாவது, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரபலமான சந்தி, அது ஓட்டுமட சந்தி என்று கூறுவார்கள். அந்த சந்தியிலே ஒரு சைவ கடை. அந்த சைவ கடைக்கு காலையில் 7:30 நான் சென்ற பொழுது அங்கு இருவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் அங்குள்ள முதலாளி, மற்றவர் ஒரு சிங்கள அன்பர், அதாவது யாழ் குடாநாற்றை பார்ப்பதற்காக தென்னிலங்கையிலிருந்து வந்த ஒரு அன்பர், சுற்றுலா நோக்கத்துடன் வந்திருக்கின்றார். அவர் அந்த முதலாளியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். முதலாளியோ அவருக்கு எந்த விதமான ஒரு பதிலும் கூறவில்லை, அவருடைய பேச்சுக்கு செவிசாய்க்கவில்லை. இவர் இங்கே போகின்றார், அங்கு வருகின்றார். இவர் பின்பு அவரை பார்க்க, அவர் இவரை பார்க்க. அந்த சமயத்தில் நான் சென்றேன். அந்த சிங்கள சகோதர அன்பர் வந்து என்னிடம் கூறினார், தன்னுடைய பிரச்சனை அவருடைய மொழியிலே கூறினார். இங்குள்ளவர் யாருக்குமே சிங்களம் தெரியவில்லையே, இவர் முதலாளிக்கும் தெரியவில்லை என்று கேட்டேன். உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுக்கும் அவருடைய மொழி தெரியவில்லை தானே என்று நான் பதிலுக்கு கூறிவிட்டு, உங்களுடைய பிரச்சனை யாது என்று அவருடன் நான் வினவினேன் நண்பர்கள். அப்பொழுது அவர் கூறினார், எனக்கு 2 உளுந்து வடையும், 2 கடலை பருப்பு வடையும், ஒரு சீனி போடாத தேநீரும் தேவை என்று அவருடைய மொழியிலே கூறினார். ஐயோ, இதுக்குத்தானா நீங்கள் இவ்வளவு ஒரு சண்டையை பிடித்தீர்கள்? ஒரு பனிப்போர், நிச்சயமாக ஒரு பாரத யுத்தமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு பனிப்போர் ஒன்று அங்கு நிகழ்ந்திருக்கின்றது. அந்த பனிப்போருக்கு காரணமாக இருந்தது இந்த மொழி புரியாமை. அவர்களுக்கு இடையிலே இந்த கம்யூனிகேஷன் நடத்த முடியாமல், தொடர்பாடல் நடத்த முடியாத போன ஒரு நிலைமை தான் அந்த நிலைமைக்கு காரணமாக இருந்தது. அந்த நேரத்திலே நான் நினைத்தேன், சாமி ஆத்தா, இப்படி ஒரு நிலைமை வேண்டுமா எமது மக்களுக்கு என்று. அதாவது வந்து இந்த மொழியை புரிய அந்த நேரம் எனக்கு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒரு பார்த்த பொழுது எனக்கு கம்பனின் கவிதை தான் நினைவுக்கு வந்தது. அன்பர்களே, அந்த கம்பனின் கவிதையை நாங்கள் கொஞ்சம் திருத்தமாக சொல்ல வேண்டும். அவர் கூறினார், அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று கூறி. ஆனால் இங்கே அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான், இருவரும் ஆண்கள், ஆண்பால். ஆகவே இந்த ஒரு நிலை தான் எனக்கு அங்கே ஏற்பட்டது, அந்த கவிதை நினைவுக்கு வந்தது. இதுதான் இங்குள்ள பிரச்சனை. அதாவது வந்து எங்களுடைய மொழி புரியவில்லை, ஒருவருக்கொருவர் மொழி புரியாமல். அந்த 2 வடைக்காகவும், அந்த 2 உளுந்து வடைக்காகவும், 2 பருப்பு வடைக்காகவும், ஒரு பால் தேநீருக்காகவும் வரப்பட்ட யுத்தம், அவர்கள் ஏற்படுத்திய அந்த யுத்தம், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த மொழி லாங்குவேஜ் எப்படி அது சரியாக அமையவில்லை என்பர்கள். இதுதான் இங்குள்ள பிரச்சனை. அதாவது ஒருவருக்கொருவர் தமது மொழியை புரிந்திருக்க வேண்டும். அந்த மொழியை புரிந்தால்தான் அவர்களுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்த முடியும். அதாவது அவர்களுக்குடைய ஒரு ஈகோன்னு சொல்வார், இவர்கள் மொழியை நான் பேசவா, அவர்கள் மொழியை நான் பேசவா. இது இலங்கையில் உள்ள ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அன்பர்களே, நிச்சயமாக இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். உண்மையிலே ஒருவருடைய மொழியை ஒருவர் புரிந்து கொள்வதில் எந்த விதமான நஷ்டம் ஏற்பட போன்றதில்லை அன்பர்களே, எந்த விதமான நஷ்டம் ஏற்படும். உண்மையிலே அதனால் பெரும் லாபத்தை நாங்கள் அடையலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான, இந்த அடியனுடைய தாழ்மையான கருத்து என்பதை நான் இங்கு உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் சொன்னார், அறிஞர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் சொன்னார், அதாவது மாற்றான் தோட்டது மல்லிகை பூவும் மடக்கும் என்று. அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை திருநாட்டிலே உங்களுக்கு சொல்ல போனால் பெரும்பாலான சிங்கள அன்பர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. காரணம் அரசு ஆராயப்பட வேண்டிய ஒன்று. அதே போல் பெரும்பாலான வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சிங்கள மொழி தெரியாது. ஆனால் அந்த வகையிலே சமாதான தூதுவர்களாக செயல்படுபவர்கள் எனவே இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. அதுபோல் இலங்கையில் வாழ்கின்ற பெரும்பாலான முஸ்லீம் மக்கள், கிழக்கு மாகாண முஸ்லீம்களை தவிர அநேகமான முஸ்லீம்களுக்கு, இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த சிங்கள மொழியில் நல்ல பரிச்சயமாக இருக்கின்றார்கள்.
மிக சிறந்த பரிச்சயமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. ஆகையினாலே இந்த சந்தர்ப்பத்திலே பெரும்பாலான இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் இந்த சிங்கள மொழியை நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. ஆகையினே அந்த வகையிலே மலைக மக்கள், அதாவது இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் மாண்பு பெறுகின்றார்கள், மாண்பு பெறுகின்றார்கள் என்று இங்கே நான் கூறினேன். அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் நண்பர்களே. ஆகையினாலே இந்த பதிவிலே நீங்கள் பெற்ற ஒரு நிலைமை இதுதான், அதாவது வந்து மொழி பிரச்சனை தான் இந்த இன ஒற்றுமைக்கு இன்மைக்கு காரணம் என்று கூறினால் அது மிகையாகாது. ஆகையினாலே இந்த விடயத்திலே நீங்கள் என்னோட கருத்துக்கு செவிமடிப்பீர்கள், அல்லது எனது கருத்துக்கு மதிப்பளிப்பீர்கள், அல்லது நான் சொன்ன விடயத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே நான் சொன்ன விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.